வாழ்க வளமுடன் செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, 144 நாட்கள் ஒழுக்கத்தில் நிலைக்க வேண்டும், பிரம்மச்சரியத்தில் நிலைக்க வேண்டும், இன்பத்தின் பின்னால் ஓடாது தன் சுயத்தில் நிலைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம உறுதியா வந்துட்டு இருக்கிற சேலஞ்சில 31வது நாள் வெற்றிகரமா வந்துட்டோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு வைராக்கியத்தோடு பிரம்மச்சரிய பயணத்துல கடந்து வந்துட்டு இருக்கீங்க. பலரும் கீழே கமெண்ட்ஸ்ல நிறைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கீங்க. அதுவே ஒரு பெரிய டிக்ஷனரியா வருமாட்டிருக்கு. நம்மளோட நமக்காக ஒரு கம்யூனிட்டியை ஆன்லைன்ல உருவாக்கலாம் அப்படின்னு பலரும் சொல்லியிருக்கீங்க. இறைவன் அருளால் அது கண்டிப்பா நடக்கும். அதற்கான பணிகளையும் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன், பார்க்கலாங்க, விரைவில் அறிவிக்கலாம். அடுத்தது, நம்ம வந்து ஒரு சகோதரர் கீழே தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்தார், கொல்கத்தா டாக்டர், கொல்கத்தா டாக்டர் அப்படின்ட்டு. நான் பார்த்துட்டு பெரும்பாலும் நம்ம செய்திகளுக்குள்ளால போய் பார்க்கறது இல்லை. அது என்னன்னு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஒரு மருத்துவரையே மருத்துவமனைக்குள் சென்று இது போன்ற தவறான விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னா மருத்துவர்கள் இதுக்கு காரணம் இல்லையா? மருத்துவர்களால போராடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதன் தான் ஆற்றல் விரயம் செஞ்சு பலவீனமா இருக்கு, வீக்கா இருக்கிறேன்னு ஃபீல் பண்ணி ஒரு வணிக மருத்துவ ஆங்கில மருத்துவரிடம் போய், ஐயா இது நல்லதா கேட்டதா, நல்லதுதான் பண்ணு பண்ணு அப்படின்ட்டு எத்தனை யூடியூப்ல ஆங்கில மருத்துவர்கள் கருத்து தெரிவிக்கிறீங்க. அவன் என்ன பண்ணுவான், மொபைல் போன் ஓபன் பண்ணி அதுல நல்ல விஷயமா இருக்கு, கணவனும் மனைவியும் எப்படி குழந்தை பெற்றுக்கொள்வதுன்னு இருக்கு, அடுத்தவன் மனைவியோடு எப்படி கூட்டமா சேர்ந்து எப்படி பண்ணலாம், எல்லாமே அதுதான் இருக்கு. அப்போ ஒரு மனிதனை தூண்டுவதற்கு அவன் நம்ம நாட்டுக்கு இது தேவைப்படும். வெளிநாட்டில் இருக்கிற, அந்த நாட்டில் இருக்கிற, இந்த குளிர் பிரதேசத்துல இருக்கிற மக்களுக்கு அங்க இருக்கிறது அவன் எழுதி வச்ச விஷயத்த நம்ம நாட்டுல வந்து நம்முடைய இளைஞர்களிடம் புகுத்தி அது மூலமா நமக்கு 4 காசு வரட்டும்னு சொல்லிட்டு இது போல சுய இன்பம் பண்ணா நல்லது அப்படின்னா அவன் மொபைல் இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சிக்கு அவன் போய் குழியில விழுறான். வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நல்லது கெட்டதுன்னு பாக்குறது இல்லை. அடிப்படை அறிவு, செக்ஸுவல் எஜுகேஷன் அப்படின்னா ஆற்றல் விரயம் செஞ்சு அவன் பலவீனம் அடைறாங்கிற அந்த பேசிக்க கூடவா நீங்க சொல்லித்தர மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே இன்னைக்கு புகுந்துட்டாங்கல்ல, சொல்லுங்க. நம்ம உங்க வீட்டில் இருக்கிற பெண்களிடம் வந்து ஒருவன் தவறா நடக்கும்போது அந்த வருத்தம் இப்ப உங்களுக்கு தெரியுது, போராடுறீங்க, எல்லாமே பண்றீங்க. ஆனா ஒவ்வொருவர் வீட்டிலும் நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் பாதிப்பை ஏற்படுத்துது, ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதிச்சிருக்கு. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன காரணம்னா எதிர்காலத்தை நினைக்காது, மனித சமுதாயத்தின் ஒழுக்க நடைமுறைகளை பற்றி சிந்திக்காது, குருட்டுத்தனமாக தனக்கு கஸ்டமர் வந்தா போதும், நீ பலவீனமான எனக்கு காசு வருன்ட்டு வணிக நோக்கத்தோடு நீங்க சொல்ற விஷயங்கள் உங்களிடம் திரும்பி வராம போகாது. கோடி கணக்குல நான் செலவு பண்ணியிருக்கேன், கோடி கணக்குல நான் செலவு பண்ணதுனால கோடி கணக்குல நான் வருமானம் பண்ணணும் அப்படிங்கறக்காக சுய இன்பம் நல்லது, அதனுடைய பின் விளைவுகளை இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பெண் அனுபவிக்கும் போது உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியுதுல்ல. அப்ப சொல்றீங்களா, இத்தனை எம்ஜி உயிரணுக்கள் உள்ள போயிருக்குது, இத்தனை பேர் தப்பு பண்ணியிருக்காங்கட்டு. இது இதற்கு தூண்டுகோலாக இருந்தது ஒரு மனிதன் 10வது படிக்கும் போதே இது தவறு, இப்படி எல்லாம் பண்ணா அவன் உன்னோட நிறுத்த மாட்டான், போயிட்டே இருப்பான். எப்படி நீங்க சொல்லுவீங்க, போயிட்டே இருப்பான், 15 நாளைக்கு ஒருக்கா, 30 நாளைக்கு ஒருக்கா கழிஞ்சிரும், அதனால நீ பண்ணு இப்படி எல்லாம் சொன்னா அவன் எதை வச்சுட்டு பண்ணுவான், அவனிடம் வாழ்க்கை துணை இருக்கா, என்ன இருக்கு, மொபைல் போன் தான் இருக்கு, அதுல என்ன இருக்கு, அதையாச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியுதா, ஒண்ணும் முடியவில்லை. நாம் செய்த தவறுகளுக்கான தண்டனையை இறைவன் கொடுத்துறான், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இனியாயினும் இளைஞர்களிடம் மக்களிடம் சுய இன்பத்தை போய் நல்லது நல்லதுன்னு சொல்லி 50 வயதாகி கூட இந்த கொடூர பழக்கத்திலிருந்து விடுபட முடியல, அப்படி சீரழிகிறாங்க மக்கள். நம் முன்னோர்கள் அப்படியே இருந்தாங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு நாய்க்கு தெரியும், நமக்கு தெரியாதா, ஒரு நாயே ஒரு பெண்ணிடம் போகும், இந்த பெண்ணாயிடம் போகையில அது ஹீட்டா இருக்கும்போது உறவே கொள்ளும், ஹீட் இல்லைன்னா அது விலகி வந்துடும். அந்த அறிவு கூட மனிதர்களிடம் இல்லை, அந்த அளவுக்கு ஆசையை தூண்டப்பட்டு விடுகிறது. அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இப்ப இருக்கிற ஆங்கில வணிக மருத்துவர்கள் தான். அவங்க தான் சுய இன்பம் நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு இளைஞர்களை தவறான பாதையில் வழி நடத்துகிறார்கள். வழி நடத்தின பின்னாடி இப்ப குத்துதே குடையுதேன்னு பலரும் பேட்டி கொடுக்கறது என்ன, போராடுறது என்ன, எல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ண முடியும், விதையை போட்டாச்சு, தண்ணியை மூத்திட்டீங்க, அதுக்கப்புறம் அது முளைச்சு வந்தா அனுபவிக்க வேண்டியதுதான். நீங்க மட்டுமா அனுபவிக்கிறீங்க, ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கும் இளைஞர்களும் அந்த பாவங்களும் உங்களை சேரும். அது மருத்துவம் அப்படிங்கிறது இறைவனாக பார்க்க வேண்டியது. நீங்க அதை விரயம் பண்ண வச்சிருக்கீங்க, விரயம் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க, அதற்கான விளைவுகள் வரும்போது இப்ப நம்ம அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. அதனோட பாதிப்பு உங்க குடும்பத்துக்கு இப்ப வந்ததுனால உங்களுக்கு தெரியுது, ஆனா பல்வேறு நம்ம மொத்த மனித சமுதாயமே பலவீனம் அடைஞ்சு போச்சு, வீக்கஸ்டா மாறிட்டு இருக்காங்க, ஒழுக்கம்ங்கிறதே இல்லாம போயிடுச்சு.
நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கும் மகனுக்கும் அந்த பிரச்சனை வரும்போது மட்டும் கஷ்டப்படுவது, அடுத்தவங்களை வெட்டும்போது ஒரு ஆட்டை வெட்டுவது போல வேடிக்கை பார்த்துக்கொண்டு கசாப்பு கடைக்காரரை போல மருத்துவமனையில கொண்டுட்டு காசு பார்த்துட்டு இப்படி எல்லாம் பண்றது தவறு. புரிந்து கொள்ளுங்கள், உங்களிடம் பணிவோடு நான் சொல்றேன், தயவு செஞ்சு இனியாயினும் சுய இன்பத்தை போய் நல்லதுன்னு சொல்லாதீங்க. அது நல்லதோ கெட்டதோ ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் எந்த வழியில் அதை வெளியேற்றுவான்னா, இந்த மொபைல் போன்ல இப்ப இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில அவன் பார்க்கும்போது ஆண் பெண் உறவு, கூட்டு உறவு, இதெல்லாம் தான் இருக்கு. அடுத்தவர் மனைவியோடு எப்படி உறவு, அடுத்தவர் மனைவிங்கிறதுல உங்க மனைவியும் இருக்கலாம், உங்க பெண் குழந்தையும் இருக்கலாம்ல, அது எப்படி நம்ம தூண்டு நம்ம பாதையை போட்டு வச்சுட்டோம்ல. ஒரு பால், ஒரு டம்ளர் பாலில் ஒரு சொட்டு விஷத்தை ஊத்துனா அந்த விஷத்தை ஊத்துறதுக்கு நீங்களுமே ஒரு காரணமா இருக்கீங்க. ஆகவே புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இளைஞர்கள் மருத்துவத்துறையில இனி எதிர்காலத்துல வந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க, நம்ம சொல்றது நமக்கு நல்லது எதையோ நமக்கு எது கெட்டதுன்னு யோசிச்சு சொல், நம்ம மட்டும்தான் அறிவாளின்னு பேசிட்டு இருக்காமே, சமுதாயத்துக்கு எது நல்லது கெட்டது அதனால அவங்களுக்கு என்ன விளைவுகள் வரும்னு சொன்னா, ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட இல்லாம தப்பு பண்றாங்கல்ல, ஒரு பெண்ணிடம் போய் நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட இல்லாம அவன் அந்த குற்ற உணர்ச்சியோடு உங்க வீட்டை வந்து கேட்பான்ல, சுயன்பம் நல்லதா சார், நல்லதுதான் பண்ணு பண்ணுன்னு அவன் எங்க போவான், உங்கள் மனைவி மகளின் ஆபாச படத்தை பார்த்து கூட அவன் சுயன்பம் பண்ணிட்டு இருப்பான். புரிஞ்சுக்கோங்க, இது இப்படித்தான். அதுவும் நான் குறிப்பா இந்த மருத்துவ கல்லூரிகள் தொடர்பாக மருத்துவ நர்ஸ் இந்த இது இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கத்தை சிதைக்கிற மாதிரியான செய்திகள் தான் பலதும் நான் கேள்விப்படுறது. நம்ம ஒரு சமுதாயத்துக்குள்ள பூந்து பெருசா பேசுறது இல்லை, கண்டுக்கிறது கிடையாது, ஏன்னா இது கலிகாலம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனாலுமே உங்களுக்கு கோபம் வந்து மருத்துவர்களை பொங்கி இழறாங்கன்னு பார்க்கும்போது எனக்கு அதுக்கு பிள்ளையார் சொல்லி போடுறதே நீங்க தான், நீங்க சொல்றதை கேட்டுட்டு வாத்தியார்களும் பண்ணி பள்ளி கல்லூரிகளில் இருக்கும் ஆசிரியர்களுமே இதே தவறு பண்றாங்க. மாணவர்கள் பிரம்ம கல்வி முறையினாலே பிரம்மச்சரிய கல்வி முறைன்னு இருந்துட்டு இந்த முறையெல்லாம் மாத்தி கல்வி முறைனா எதையோ குருட்டு மனப்பாடம் பண்ணணும், நம்மளை சுத்தி என்ன இருக்குதுன்னு கூட தெரியக்கூடாது, நமக்கு சுத்தி இருக்கிற எந்த விஷயத்தையும் கத்துக் கொடுக்க கூடாது, ஒரு மனிதன் அனுதினமும் வாழ்க்கைக்கு பயன்படுத்துற எதை பத்தியுமே சொல்லி கொடுக்க கூடாது. ஆனா நமக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ண வச்சு அதை போய் வாந்தி எடுத்து பரிசையாக எழுத வச்சு அதுக்கு ஒரு போட்டித் தேர்வு மாதிரி சொல்லி அதுல கை தட்டி முதல் மதிப்பெண் இரண்டாவது மதிப்பெண் கொடுத்து படிச்சு முடிச்சுட்டு வந்தா அதுக்கு வேலையும் இல்லாம பைத்தியக்காரர்களை போல மாத்திடுறாங்க இளைஞர்கள், மாறி போயிடுறாங்க இளைஞர்கள், என்ன பண்றதுன்னு தெரியல. படிப்பாளிகளும் பெரிய பெரிய இடத்துல இருந்துட்டு உலகத்தை நீங்கள் வழிநடத்தும் விதம் பாருங்க. ஒரு காலத்துல மருத்துவம் சித்தர்கள் கையில தான் இருந்தது, எஜுகேஷன் சிஸ்டம் சித்தர்கள் தான், ஆன்மீகவாதிகள் தான் சொன்னாங்க, ஒழுக்கமா இருந்துச்சு, சரியான பாதையில் இருந்துச்சு. ஒரு வார்த்தை இன்னைக்கு சொன்னா அந்த ஒரு வார்த்தை இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த மனித சமுதாயத்தை எப்படி பாதிக்கும்னு யோசிச்சுட்டு சொன்னாங்க. இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அமௌண்ட், காசு, பீஸ், பள்ளிக்கூடத்துல எல்கேஜி 1வது குழந்தைக்கு வருஷம் 50,000 1 லட்சம் கட்டு, எங்க கூட்டிட்டு போறீங்க சமுதாயத்தை? நாளைக்கு உங்க குடும்பத்துக்கு தான் வரும், உங்க குடும்பத்துக்கும் வரும், சமுதாயத்தை செதச்ச நீங்க சம்பாதிச்சுட்டு எங்கேயும் ஓடிட முடியாது. நாங்க சுவாசிக்கிற அதே காற்றத்தை நீங்களும் சுவாசிக்கணும், நீங்க பண்ற விஷயத்த எல்லாரும் பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து விஷத்தை கொட்டி 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 கடைசியில வந்து அங்க அமிர்தம் எல்லாம் இருக்காது, நமக்கு மட்டும் அமிர்தம் கிடைக்கும்னா கிடைக்காது. இந்த விளைவுகள் சாதாரணமாக ஒரு குடும்பத்திலும் நடந்து கொண்டிருப்பதற்கான சூழலை உருவாக்கி கொண்டிருப்பதே பெரிய பெரிய பொறுப்பிலும் பெரிய பெரிய இது போன்ற துறைகளிலும் இருப்பவர்கள் தன்னுடைய பொறுப்பை உணராது, வெறும் காசு மட்டுமே முக்கியம் அப்படின்ட்டு மனிதர்களை கசாப்பு கடைக்கு வரும் மிருகங்களை போல சப்ஜெக்டாக நினைச்சு ட்ரீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஒருத்த சப்ஜெக்டா நினைச்சு இப்படி முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கிறாங்க, என்ன பண்ண முடியும்? இது நீங்க போட்ட விதையை நீங்க அனுபவிக்கிறீங்க, இதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுதான் இனி திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு, இது சாதாரண விஷயமா நடக்குது. செய்தியில ஒருத்த வெளிநாட்டு சேனல்கள் வந்து அதை ப்ரொமோட் பண்ணா மக்களுக்கு தெரிய வருது, வெளிநாட்டுக்காரங்க ப்ரொமோட் பண்ணாத விஷயங்கள், செய்தி ஊடகங்கள் ப்ரொமோட் பண்ணாத விஷயங்கள் மக்களுக்கு வர்றதில்லை. சாதாரணமா நடக்கிற விஷயம், சாதாரணமா இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. யாராச்சும் ப்ரொமோட் பண்ணா தெரியுது, யாராச்சும் போராட சொன்னா போராடுவீங்க, என்ன பண்ண முடியும்? அதனால வெளி உலகத்துல இதுதானுங்க, வெளி உலகத்துல நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து மனித சமுதாயத்துக்கு எதிர்காலமே இல்லாத மாதிரியான சூழ்நிலை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய விளைவுகள் இந்த இது போல கொடூரமாகத்தான் வரும். இப்ப கூட மனுஷனுக்கு இது தப்புன்னு தெரிஞ்சதுனாலதான் இந்த செய்திகள் எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு, இத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்க. தப்புன்னு தெரியுது இல்ல, தப்புன்னு தெரியறது தப்புன்னு சொல்லி கொடுத்து அதுக்கு தகுந்த விஷயங்களே பண்ணலாம்ல. தப்புங்கிறத அதுக்கு மூல காரணமா நம்மளே உங்க புத்தகங்கள்ல உங்களுடைய மருத்துவத்துறை வணிக மருத்துவத்தில் இருக்கிற அந்த புத்தகங்கள் இருக்கிற அந்த அறிவியலுங்கிற அந்த கேடுகளை எல்லாம் அழிச்சுட்டு மக்கள் நல்லா இருக்கணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நம்ம பொண்ணும் மாப்பிள்ளையும் நல்லா இருக்கணும், நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி ஆச்சுங்களா.
கொஞ்சம் யோசனை பண்ணி எதிர்காலத்தை யோசிச்சு நாலு நல்ல விஷயங்களை பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க சொன்னா கொஞ்சம் இப்ப படிச்சுட்டு வர்றவங்கள தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கும். அதுவும் நமக்கு தெரியல, நீங்க பண்ண மாட்டீங்க. நாலு நாள் போராடிட்டு புது செய்தி வந்தோடனே அது பின்னாடி ஓடிடுவீங்க, மறுபடியும் சுயன்பங்கிற கேட்டுக்குள்ளதான் ஓடிட்டு இருப்பீங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அன்பான சகோதரர்களே, சகோதரர் கீழே வந்து கமெண்ட்ஸ் போட்டதுனால நான் இதை பத்தி பேச வேண்டியதா இருந்தது. இல்லைன்னா நம்ம இந்த உலக விஷயத்தை பத்தி எல்லாம் பெருசா போறதில்ல, சித்தர்களை பத்தி மட்டும் நம்ம பேசிட்டு போயிடுவோம். நீங்க பிரம்மசரீரத்துல கரெக்டா வாங்க. வெளி உலகத்துக்காக நம்ம எமோஷனல் ஆகவே வேண்டியதில்லை. இப்படிதான் இருக்கும் வெளி உலகம், இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருடைய மொபைல் போனுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தருடைய சுய இன்பத்துக்குள்ளேயும் இது போன்ற பல்வேறு கேடுகள் வச்சுதான் சுய அந்த தவறான விஷயத்துக்குள்ளே இருக்காங்க. அழுக்குகள், லஸ்ட் பெருகிட்டு இருக்குது ஆச்சுங்களா. நெருப்பு பத்த வச்சதுக்கு அப்புறம் அதே உலக ஒரு முழங்குதுன்னு கவலைப்பட்டு என்ன பண்றது, பத்த வச்சதே நம்ம தான். அப்புறம் அது முழங்கிட்டு இருக்குதுன்னா முழங்கதான் செய்யும், பத்த வச்சாச்சல்ல அனுபவிக்க வேண்டியதுதான். அது அணையறக்கு அணைக்கிறதுக்கான சக்தி கலிகாலத்துல யாருக்கிட்ட இருக்கு, ஒருத்தர்கிட்டே இல்லை சரிங்களா. அதுல நம்மளே பொசிஞ்சிட வேண்டியதுதான், புரிஞ்சுக்கோம். தயவு செஞ்சு ஆண் மக்கள், அன்பான சகோதரர்கள், பிரம்மஸ்ரீ ஒழுக்கத்துல நிலைச்சிட்டு இருக்கிறவங்கனால மட்டும்தான் எதிர்காலம் அப்படிங்கிற ஒண்ணே இருக்கு. பிரம்மசரியத்தில் நிலைக்காமல் அந்த லஸ்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி பேசுறதுக்கே பயன் இல்லாமல் போயிடும். எதிர்காலம் வந்து ரொம்ப மோசமா தான் இருக்கும். அடுத்தடுத்த சந்ததிகளுக்கே ஒன்றும் வழி இல்லாமல் போயிடும். புரிஞ்சுக்கோங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். ஆடு மாட்டுக்கு இருக்கிற அறிவு கூட மனுஷனுக்கு இல்லாமல் போனா அப்புறம் என்ன சொல்ல முடியும். வாழ்க வளமுடன். சகோதரர்களே கேள்வி பதிலுக்குள்ள போயிடலாம். அண்ணா வணக்கம். இத்தனை கோடி மக்கள் இருப்பினும் சிலருக்கே பிரம்மச்சரியம் என்ற ஒன்று உள்ளது என்றும் அதனை கடைபிடிக்கும் வாய்ப்பும் சிலருக்கே கிடைப்பதன் காரணம் கடவுள் அருளால் இருப்பதனால் ஏற்படுகிறதா, இல்லை விதி தீர்மானம் செய்கிறதா? போலியான உலகில் பிரம்மச்சரியம் என்று நான் அறிந்தவை, கல்யாணம் ஆகவில்லை என்றாலே பிரம்மச்சாரி என்றும் காவியுடை அணிந்தவரை பிரம்மச்சாரி என்றும் சொல்லுகிறார்கள். நீங்கள் மட்டுமே உண்மையை கூறி விந்துவை காப்பவனே வீரன் என்றும் கடவுளின் பாதையை அடைபவன் என்றும் பல நூல்களை படித்து தெளிவுடன் கூறியுள்ளீர்கள். முதலில் பிரம்மச்சரியம் என்ற ஒன்று யாருக்கும் தெரியாமல் இருப்பதன் ரகசியம் என்ன என்று சொல்லுங்கள். அது இந்த பெரிய பெரிய புத்திசாலிகளின் நிலைமைதான். நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன் இல்லைங்களா, இந்த வணிக மருத்துவங்கள் அப்புறம் இந்த வெளிநாட்டு கல்வி முறையை புகுத்தினது பின்னாடி அந்த மெக்காலய கல்வி திட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் தூக்கி பிடிச்சிட்டு தெரிகிற அரசாங்கங்கள் இவங்க இதுதான், புரிஞ்சுதுங்களா. நம்முடைய சுயத்துக்குள்ள வந்துடவே கூடாது ஆச்சுங்களா. நம்முடைய பேசிக் விஷயத்துக்குள்ள வந்துட்டா கேவலம் அப்படின்னு பாக்குற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு. நம்முடைய பாரத தேசத்துல மன்னர்கள் எல்லாம் இருந்த காலத்துல நடந்துட்டு இருந்த கல்வி முறையும் எஜுகேஷன் சிஸ்டமுமே இந்த மாதிரி விஷயம்தான். பிரம்மச்சரிய கல்வி முறை தான், கல்வி முறைக்கு பேரே பிரம்மச்சரிய கல்வி முறை தான். அனைத்து இளைஞர்களுக்கும் இதுதான் இருந்துச்சு. ஆனால் அரசாங்கங்கள் மாற மாற, ஒரு நான் போய் ஒரு வீட்டை கொள்ளையடிக்கலான்னு போறேன், ஒரு நான் ஒரு வீட்டுல இருக்கிறதால எடுத்துட்டு வரலான்னு போறேன், நான் போய் அவனை வலிமையாக இருக்கணும், முதல்ல அவன் எந்தெந்த விதத்துல எல்லாம் வலிமை அடைவான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வலிமை அடைகிற விஷயங்கள் எல்லாம் உடச்சடி இருக்குதான்னு பார்ப்பேன். அப்ப 1000 வருஷமா அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கோம், அவன் எல்லாத்தையும் உடச்சு பொடி பொடியே பண்ணியாச்சு. இப்ப நம்முடைய ஏதோ நம்ம 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின நூல்களை எல்லாம் வச்சு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அது இப்ப வந்து இருக்கு, இப்ப பாத்துட்டு இருக்கிற, இப்ப நீங்க உங்க கையில தான் இருக்கு உலகம், புரிஞ்சுதா. நம்ம ரொம்ப கம்மி தான், 500 பேர், 1000 பேர், 2000 பேர் இவ்வளவுதான். ஆனா இந்த கம்மியான பேர்கள் கையில தான் எதிர்காலமே இருக்கு, புரிஞ்சுதுங்களா. பிரம்மச்சரியத்தை பற்றி அறிவு இருக்கிறவங்க, இறைவனின் அருள் இருக்கிறவங்க கண்டிப்பா தெரிஞ்சிருவாங்க. சுய உணர்வு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருவாங்க. ஆற்றல் விரயம் செஞ்சாலே பலவீனமாவாங்க, குற்றுணர்வு தானாவே வரும். அதை வந்து மட்டுப்படுத்தி எப்படி ஒரு நோய் வந்துச்சுன்னா மருந்து கொடுத்து மட்டுப்படுத்தி அதை குணப்படுத்தாமையே வச்சு பெருக்கிறாங்க இல்லைங்களா. அது மாதிரி சுத்திட்டு இருக்கிறவங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா உள்ள எந்த ப்ராப்ளம் வருதுன்னு தெரிஞ்சுட்டு அதோட ரூட் காஸ் கண்டுபிடிச்சு அதுல இருந்து சரியாய் வெளியில் வரணும்னு நினைக்கிறேன். யார் அதை நினைப்பாங்க, தனக்குள்ள தெளிவு இருக்கிறவங்களாலதான் நினைக்க முடியும். வெளி உலகத்திலேயே உழந்துட்டு இருக்கிறவங்களால அதை நினைக்க முடியுமா? தனக்குள்ள தெளிவு இருக்கையில, தனக்குள்ள ஒரு அறிவு இருக்கையில, ஈசன் வந்து வெளிப்படும் போது அது புரிஞ்சு வெளியில் வரும். கர்ம வினைகளால் சூழப்பட்டு பல்வேறு குழப்பங்களை சுத்திட்டு இருக்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மரத்துல 1000 விதைகள் விழுந்தாலும் 1000 விதைகளும் முளைக்கணும்னு அந்த மரமே நினைக்காது, விதை போடுறதோடு முடிச்சுக்குது. அது மாதிரிதான் எத்தனையோ கோடி மக்கள் வந்தாலும் வரட்டும், எல்லாருமே ஞானம் அடைஞ்சு இறைவனை அடையணும்னு இறைவனுக்கே கூட விருப்பம் கிடையாது அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லிடுறேன். அதனால நமக்கு தெரிஞ்சிருக்குல்ல, இப்ப நமக்கு பொறுப்பு அதிகம் ஆச்சுங்களா. பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு ரொம்ப அதிகம், நமக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னா இறைவனால் உணர்த்தப்பட்டிருக்கு. அப்போ அதைய புரிஞ்சுக்கிட்டு உறுதியா வரணும், உறுதியா போலாமே. நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி 10 வருஷம் 12 வருஷம் பிரம்மச்சரிய ஒழுக்கத்திலேயே போலாமே. மாலைனா என்ன, சக்தினா என்ன, நமக்குள்ளதான் இருக்கு எல்லாமே. நம்ம இந்த வெளி உலகத்தில் இருக்கிற விஷயங்களை கவனித்துக் கொண்டே நமக்குள்ள வலிமை அடைஞ்சிட்டே போலாமே. சோ அது உங்க கையில இருக்கு, அது பார்த்துட்டு இருக்கிற உங்க கையில இருக்கு சரிங்களா. வாழ்க வளமுடன். அண்ணா சகோதரர் ராஜ்குமார், ராஜா ராம்குமார் சகோதரர் கேட்டிருக்காரு கீழே கமெண்ட்ஸ்ல. 100% இது நேரில் கண்ட உண்மை.
என் வயது 37, கைப்பழக்கம், முறையற்ற பாலுறவு, உடல் உறவு, விபச்சாரம், அளவுக்கு மீறிய காமம், இவற்றில் நாட்டமுள்ள ஆண் பெண் இருபாலரின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் தோல்வியில் தான் முடிந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையும் இதே நிலை. வெளியேற்றத்தில் இவ்வளவு கண்ணியமாக இருக்க வேண்டுமா என்று நினைக்கும் போது இவ்வளவு நாள் நான் செய்த பெரும் தவறுகள் பூதாகரமாக என் கண் முன்னே நிற்கிறது. அளவுக்கு அதிகமான ஞாபக மறதி, உடல் சோம்பேறித்தனம் ஏற்பட்டு விட்டது. எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் சேமிக்க முடியவில்லை. காதல் திருமணம் இரண்டுமே தோல்வி. இது பெண்களுக்கும் பொருந்தும். பல முறை முயற்சி செய்தும் விபச்சாரம் மற்றும் சுய இன்பத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியில் நான் தோல்வியே அடைந்துள்ளேன். தனிமையில் மொபைல் எடுத்தாலே மனம் ஆபாச படத்தை பார்க்க தூண்டுகிறது. ஆபாச படத்தை பார்த்தால் தானாகவே சுய இன்பத்தை மனம் விரும்புகிறது. சிறு வயதில், 15 வயதில் தவறான ஒரு நபரின் மூளைச்சலவையால் சுய இன்பத்தில் ஈடுபடுத்தப்பட்டேன். 25 வருடங்கள் உருண்டோடிவிட்டது. நன்றாக இருந்த திருமண வாழ்க்கை விவாகரத்தில் முடிந்துவிட்டது. குழந்தைகள் இருக்கிறார்கள், ஆனாலும் இன்னும் இந்த சாத்தானை விட முடியவில்லை. என்னை போன்றவர்களுக்கு உங்களின் அறிவுரை என்ன? பிரம்மச்சரியம் தான் ஒரே பாதைங்க, வேற வழியே இல்லை. இது அறிவுரை சொல்றது இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற சிவம் வெளிப்படைஞ்சிருக்கு. அட்லீஸ்ட் இப்போ நீங்க தெளிவடைஞ்சிட்டீங்க, சரியா? இது நீங்க சொன்னது சத்தியமான உண்மை. 15 வயசு இருக்கும்போது இது தப்பா ரைட்டான்னு கேட்கிற பருவத்துல கேட்டா கேட்கல. இந்த பெரிய அதிமேதாவிகள் இருக்காங்கல்ல, பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஆசிரியருக்கு இருக்கு, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு. அவங்க எல்லாம் நல்லது சொல்லியிருந்தா நம்ம அப்பவே போய் தப்பு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு உஷாரா இருந்திருந்தா, ஒழுக்கத்துல எப்படி நிலைக்கிறதுன்னு தெரிஞ்சு வந்திருந்தா, அப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ற பக்குவம் கிடைச்சிருக்கும். எஜுகேஷனுக்கு போறதே அதுக்கு தானே. அதே இல்லைன்னா, அடிப்படையே சொல்லலைன்னா அப்புறம் எப்படி மனுஷன் மேல வர முடியும்? இந்த மாதிரி கண்கட்ட பெண் சூரிய நமஸ்காரம் மாதிரி 35 வயசு 37 வயசு அப்படி போயிட்டு இருக்குது வாழ்க்கை. இப்போவாச்சும் தெரிஞ்சிருக்கிறமே, சொல்லுங்க, இப்போவாச்சும் நம்ம தெரிஞ்சிருக்கிறமே. பிரம்மச்சரியத்துல நிலைச்சிட்டுவாங்க, பிரம்மச்சரியத்துல நிலைச்சிட்டுவாங்க. 15 நாள் நீங்க பிரம்மச்சரியத்துல நிலைங்க, விந்துஜெயம் பயிற்சி பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. நம்ம தவயோகா.com எல்லா பயிற்சிகளுமே இருக்கு. நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த எல்லா தவ முறைகளுமே இருக்கு. எப்ப வேணாலும் எங்க இருந்தாலும் நீங்க பாக்கல எடுத்து அக்சஸ் பண்ணிட்டு எந்த தவம் பண்ணணும் பண்ணுங்க. மாடு மேவு நிறைய இன்ப மேவு நிறைய இருந்துச்சுன்னு வைங்க, மாடு தீனி நிறைய இருந்தா ஒரு இடத்துல நிக்காது, கடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். அது மாதிரியே மனுஷன் இப்ப இன்பம் பெருகி கிடக்கு, மொபைல் போன்லயே இன்பம் இருக்கிறனால நம்ம வந்து ஒரு இடத்துல மனசு நிக்கிறது இல்லை. அந்த இன்பம், இந்த இன்பம், அந்த இன்பம், இந்த இன்பம் ஓடிட்டே இருக்கு. நமக்கு இறைவன்கிற அந்த பேரின்பம் போதும்னு நினைச்சிட்டு இந்த மாட்டை பிடிச்ச ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு அளவான உணவு, அளவான விஷயம் எல்லாம் அளவளவா போட்டு வச்சுட்டு இருந்தா அந்த நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற அந்த மேவு இருக்கு இல்லைங்களா, தீவனம்னு சொல்லுவாங்க, உணவு வகை, அது 1 வருஷத்துக்கு தாட்டும். இதுவே அந்த மாட்டை நீங்க அவுத்துட்டுட்டீங்கன்னா மூச்சு அது 2-3 மாசத்துல கந்தரவாளம் பண்ணிரு. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை 100 வருட காலம் நிம்மதியா வாழ்வது, புரிஞ்சுதுங்களா? 100 வருட காலம் நிம்மதியா வாழணும்னா கொஞ்சம் ஆன்மீகத்தோடு, அமைதியோடு, ஒழுக்க நெறியோடு வாழும்போது வாழலாம். இல்லைன்னா அவுத்து விட்ட கழுதைகளை போல ஆற்றல் விரயம் பண்ணிட்டே போயிட்டு இருந்தா கழுதை கூட ஆற்றல் விரயமெல்லாம் இப்படி பண்ணாது, ஆனா மனுஷன் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவன் ஆயுஸ் என்ன ஆகும்? நோய் நொடி தான், மாசம் ஆஸ்பத்திரி தான், பில்லு தான், காசு தான், கொண்டாட்டம் தான், அப்புறம் என்ன? போதுமா, சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு தான் அமௌண்ட் வருதில்ல, உங்களுக்கு எல்லாம் காசு வருதில்ல, அப்புறம் என்ன? சந்தோஷமா இருங்க. தன்னுடைய பெண்கள் எப்படி போன என்ன, குழந்தைகள் எப்படி போன என்ன, அந்த மாதிரி ஆயிப்போச்சு இப்போ, ஆச்சுங்களா? நம்ம வலிமையா இருக்கணும், பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்துல இருப்போம், நம்ம கரெக்டா போவோம். வெளி உலகத்துல நம்ம யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, சரிங்களா? நம்ம வந்து அப்படி பண்ணிட்டு அந்த வயசுல இருந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு யோசிச்சு ஒண்ணும் பயன் இல்லை. இந்த நேரம் இந்த க்ஷணம் இப்பதான் நம்ம கையில இருக்கு. உறுதியா இருப்போம், பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல இருப்போம். அடுத்தவங்களை விட்டுருங்க, நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம், நம்ம நமக்குள்ள நிலைச்சிருப்போம், சரிங்களா? வாழ்க வளமுடன். ஆனா கன்சிடர், நம்பர் 1, இட் இஸ் அ நார்மல் ஹியூமன் பீயிங். நவ் இட்ஸ் வேல்யூ ஜஸ்ட் 1 ரூபி. நவ் கன்சிடர் 0, விச் இஸ் டொனேஷ் எம்டினஸ் சிவநிலை. அண்ட் தி 0 எம்டினஸ் கம்ஸ் நியர், இட்ஸ் வேல்யூ கெட்ஸ் ஆடட் லைக் தி ஃபாலோயிங் பிரம்மச்சாரிஸ் 1 0 is 10, 1 0 0 is 100, 1 0 0 0 is 1000, 1 0 0 0 0 is 10,000. ஸோ இன் கன்க்ளூஷன், நவ் தி எம்டினஸ் இஸ் ஆடட் டு ஹியூமன் பீயிங் 1, தி ஹியூமன் வேல்யூ கெட் ஸ்டார்டட் டு இன்க்ரீஸ். வாழ்க வளமுடன். நம்ம சகோதரர்கள் சூரிஷ் சுஜய் பாபுங்கிற சகோதரர் போட்டிருக்காரு, எவ்வளவு அருமையா யோசிச்சு சொல்றாங்க பாருங்களேன். 1 நம்பர் இருக்கு, அதுல இறைவன்கிற 0 சேரும்போது ஒரு வேல்யூ கிடைக்குது. நம்ம பிரம்மச்சரிய நாட்களை மாதிரியே நம்ம ஒரு மனிதன் தான், பிரம்மச்சரிய நாட்கள் சேர ஒரு 10 நாள் சேரையில ஒரு வேல்யூ கிடைக்குது. அதே நம்ம தான், அது கூட இறைவன் அப்படிங்கிற ஒரு 100 நாள் பிரம்மச்சரியம் சேரும்போது, 2 0 சேரும்போது அதுல ஒரு வேல்யூ கிடைக்குது. அதே 1000 3 0 சேரும்போது அதுக்கான வேல்யூ அதிகரிக்குது. அப்போ நம்ம வலிமை அடைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கிறோம்.
அப்போ இதை புரிஞ்சுக்கணும், நமக்கு ஒண்ணுமே வேல்யூ கிடையாது, நமக்குள்ள சேர்ந்துட்டே வர்ற அந்த இறையாற்றலுக்கு தான் வலிமை. அந்த அந்த ஜீரோவை நம்ம சேர்த்தாமல் விட்டு விட்டோம்னு வைங்க, நான் தான் பெருசு, நான் தான் அறிவாளி, நான் தான் ஹேரு, நான் தான் எல்லாம் அப்படின்னு போயிட்டு இருந்தா அப்புறம் ஒன்னும் சொல்றது இல்லை. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர், மிக அருமை அருமையா சொல்லியிருக்கீங்க சகோதரரே. அடுத்தது கீழே பரத்ங்கிற சகோதரர் இன்னொரு கருத்து சொல்லியிருக்காரு. உள்ளவன் என்ற வார்த்தையின் உட்பொருள் என்ன? உள் அவன், அவன் நம் உயிராற்றலை குறிக்கிறது, நமக்குள்ளாக இருக்கும் உயிராற்றலை குறிக்கிறது. அவன் திறமை உள்ளவன் என்பதன் பொருள் திறமையின் உள் அவன் இறைவன் உயிராற்றல் இருக்கிறான். திறமை உள்ளவன் என்பதன் பொருள் திறமை என்பது அவன், அதன் உள்ளாக அவன் இருக்கிறான், உயிரணுக்கள் இருக்கிறது அப்படிங்கிறது திறமையா வருது. இவன் அறியாமையில் உள்ளான் என்பதன் பொருள் இவன் அறியாமையில் உள்ளும் அவன் இருக்கிறான் என்று பொருள். எனவே அனைத்திலும் இருக்கிறான் அவன், நாம் என்னும் என்ன எண்ணுகிறோமோ அதுவாகவே மாறுபவனும் அவனே, எண்ணத்திற்கு ஏற்றால் போல் நம்மை மாற்றுபவனும் அவனே, நம்முள் உள்ள அவனே, உயிராற்றலை உயிரணுக்களை நாம் காக்க நாம் நம்மையும் நம்மை சுற்றி இருக்கும் அனைத்தையும் அவனே காப்பான். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், மிக மிக சிறப்புங்க அன்பான சகோதரரே. எவ்வளவு தூரம் வந்து ஆராய்ச்சிகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருது பாத்தீங்களா? பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம நமக்கு தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிருது ஆச்சுங்களா. தெளிவு கிடைக்க 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 உஷாராயிட்டே வரும். ஆனா மலையில ஏறிதான் போயிட்டு இருக்கோம், மெது மெதுவா கேர்ஃபுல்லா ஏறி போயிட்டு இருக்கோம். ஆனா தட்டி விட்டு விழுகிறது ரொம்ப ஈஸி, சர் 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 சர்னு உருண்டு வந்துடலாம். அதனால தயவு செய்து அன்பான சகோதரர்களே, நம்ம இந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து எடுத்துட்டு போயிட்டே இருங்க, நல்ல விஷயங்களுக்கு மட்டும் கவனம் செலுத்துங்க. அவரு ஒரு சாதாரணமா தோணும், ஒரு இன்பத்துக்கு பின்னாடி ஒரு மொபைல் பார்க்கலான்னு தோணும், தூக்கி வீசிடுங்க, போயிட விஷத்தை போல பாருங்க. அதை வந்து ஒரு ஒரு எளிமையாக, அதை வந்து ஒரு தீய சக்தியாக பாருங்கள். ஆபாச விஷயங்களை பார்க்கணும்னு தோணி மொபைல் எடுக்கும்போது உங்களுக்கு பயன்படுற விதமா ஒரு இமெயில் செக் பண்றீங்க, உங்கள் வேலைக்காக பாக்குறீங்க, அது வேற. ஆனா ஆபாச விஷயத்தை நோக்கி நீங்க மொபைல எடுக்கிறதுக்கு போறீங்கன்னா உஷாரா தவிர்த்துருங்க, சரியா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா நம்ம 30 நாள் கடந்துருக்குறோங்க, 30 நாள் கடந்து இந்த ஆற்றலை ஜஸ்ட் லைக் தட் விட்டா மறுபடி ஜீரோல இருந்து வரணும். யோசிச்சு பாருங்க, மறுபடி 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 எத்தனை காலம்தான் வர்றது, பிறந்ததுல இருந்து எத்தனை காலம்தான் நம்ம ஜீரோல இருந்தே வர்றது. புரிஞ்சுக்கோங்க, உங்களை உறுதிப்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. ஆனா கேம்பிளிங் அடிக்ஷன் இருக்கு, எனக்கு இருக்கு, அதுல இருந்து வெளியில வர முடியலன்னா ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்க ப்ளீஸ், கெஞ்சி கேட்கிறேன். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, நம்முடைய முன்னோர்கள் மிக மிக தெளிவா சொல்லி வச்சிருக்காங்க, மகாபாரதத்துல சூதாட்டம் நடத்த ஆரம்பிச்சு யோசிச்சு பாருங்க, சொத்துக்களை இழந்து, தம்பிகளை இழந்து, ஆற்றல் முழுவதையும் இழந்து, கட்டிய மனைவியை இழந்து, எல்லாமே இழந்து, பரதேசிகளை போல காவியை உடுத்தி கொண்டு, பரதேசிங்கிறது நம்ம கேவலமா எனக்கு பேசுறாங்க, ஆனா அது ஓகே, ஆனாலும் எல்லார்த்தையும் இழந்து சாதாரணமா காட்டுக்குள்ள பிச்சைக்காரர்களை போல 12 வருஷத்துக்கு தண்டனை கிடைச்சு சுத்தி வந்து, அப்புறமேல் திரும்பவும் வந்து பயங்கர போர் நடத்தி உறவினர்களையெல்லாம் கொன்று குவித்து, அதுக்கப்புறம் தான் திரும்பவும் பழைய நிலைக்கு அவங்களால வர முடிஞ்சது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன? அந்த சூதாட்டம் ஆச்சுங்களா. ஒரு சூதாட்டத்துக்குள்ள ஒருத்தன் போயிட்டான்னா எல்லார்த்தையும் இழந்து ஒட்டாண்டிய மாறிடுவான் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறான், ஒரு தவறான விஷயம் பண்றான்னா அவனும் எல்லார்த்தையும் இழந்து சீரழிஞ்சிருவான். அது ஆரம்பம், கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு போனவன் முழுசா உளுந்து சிக்கி சீரழிஞ்சிருவானுங்க. போதை பழக்கமும் சூதாட்டமும் நம்முடைய முன்னோர்கள் வெறுத்த விஷயங்கள், சரிங்களா? போதை பழக்கம், சூதாட்டம், இந்த பெண் இன்பம், இந்த 3 விஷயங்கள் சரிங்களா, நம்முடைய முன்னோர்கள் ஒதுக்கி தள்ளிய விஷயங்கள் அப்படிங்கிறத ஆழமா பதிய வச்சுக்கோங்க. எக்காரணம் கொண்டும் நீங்க நீண்ட காலம் நிம்மதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்றால் இந்த 3 விஷயத்திலிருந்து தவிர்த்து கொள்ள பாருங்கள். ஒண்ணு, இன்பத்து பின்னாடி போறது எதிர்பாலினத்தின் மேல் இன்பம், அது மரணத்தை நோக்கி ஓடுறதுதான். அடுத்தது போதை பழக்கம், போதை பழக்கத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க சூதாட்டத்திலயும் சிக்கிடுவீங்க, இந்த மாதிரியான எதிர்பாலின கவர்ச்சியிலையும் சீக்கிரம் சிக்கிடுவீங்க, ஆற்றல் வெறியத்துல மாட்டிக்குவீங்க. அதே மாதிரியே இந்த சூதாட்டம், சூதாட்டத்துக்குள்ளேன்னு போயிட்டாலுமே தவறுதான், குழந்தைகளுக்கு தான் விளையாட்டு கேம்ஸ் அது இது இதெல்லாம் குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. தவத்துல இருக்கிறதுக்கு பாருங்க, அமைதியா இருங்க, இந்த நேரம் இந்த க்ஷணத்தை என்ஜாய் பண்ணுங்க, எந்த கடன்லையும் சிக்காதீங்க, புதுசா போய் போய் சிக்காதீங்க. நம்ம தேவைகள் ரொம்ப குறைவு, புரிஞ்சுதுங்களா? மனுஷனுக்கு ரொம்ப குறைவு, மாடு மாதிரி காலையில இருந்து நைட்டு வரைக்கும் மேய்ஞ்சுதான் வயிற்று போகணுங்கிற கஷ்டமே இல்லை. நமக்கு தேவை ரொம்ப குறைவு, இவ்வளவு உணவு போதும். சொல்லுங்க பாக்கலாம், இன்பத்தை போயிட்டு நீங்க தவறான விஷயங்கள் பின்னாடி தேடாதீங்க. நமக்கு ஆடை எடுக்கிறது அவ்வளவு கஷ்டமா, அந்த காலத்துல துணி நூற்று வந்து சேரதெல்லாம் ரொம்ப கஷ்டம்,
ஒரு ஒரு செட்டு துணி எடுக்கிறதுக்கு ஒரு வருஷம் கழிவு, ஒரு வருஷத்துக்கு ஒரு செட்டு துணி எடுக்கிறத பெரிய விஷயம். நாங்களே சின்ன வயசுல பாத்துருக்கோம், தீபாவளி பொங்கலுக்கு ஒரு செட்டு துணி எடுத்துட்டா பெரிய சந்தோஷம், கொண்டாட்டம் அப்படி இருந்தது. பலரும் பார்த்திருப்பீங்க அந்த மாதிரி உணவு உடை உறைவிடம் அப்படிங்கறதுல இப்ப எளிமையாய் போச்சு. அப்ப உங்க வாழ்க்கையும் எளிமையாகணும். நீங்க இன்பத்து பின்னாடி ஓடாதீங்க, தயவு செஞ்சு. எது மேல பற்று வச்சீங்கன்னாலும் மரணம் தான். அது சூதாட்டம்ங்கிறது ரொம்ப கொடிய விஷயமுங்க, போயிடவே போயிடாதீங்க. அது ஒரு ரூபாய்க்கு சிக்கினீங்கன்னா அது 10 ரூபாய் 10 ரூபாய்க்கு போட்டு வந்துடும். நீங்க அதுல கோடி கோடியா சூதாட்டம் மாடி கோடி கோடியா சம்பாரிச்சு எவனாச்சு உண்மையிலேயே கோடீஸ்வரனா இருக்கானான்னு பாருங்க. அப்படி எல்லாம் கிடையாது, அது போலியா திணிக்கப்பட்ட கதைகளை வேணா இருக்கலாம். அதனால நீங்க அதெல்லாம் வேண்டாம். உண்மையா நீங்க உழைச்சு ஒரு 10 ரூபாய் சம்பாரிச்சீங்கன்னா, உண்மையா உழைச்சு ஒரு 1000 ரூபாய் நீங்க சம்பாரிச்சீங்கன்னா அதே உங்களுக்கு 10 நாளைக்கு போதும். அந்த நிம்மதியா இருக்கிறது பாருங்க. போய் சிக்காதீங்க, விடுங்க பழக்கத்தை. பழைய பழக்கத்தை விடணும்னா என்ன பண்றது? முத்திரை பைத்தல் பண்ணுங்க. ஆச்சுங்களா? முத்திரை பைத்தல் பண்ணுங்க, பிரம்மச்சரியத்தில் நிலச்சிட்டே வாங்க, கண்டிப்பா நீங்க ரிகவர் ஆயிருவீங்க. நிச்சயமா இதுலேருந்து வெளியில வந்தே ஆகணும். சூது அப்படின்னு சொல்றதுலயே புரிஞ்சுக்கோங்க, அது ஒரு சூதாட்டம். வேண்டாம் வேண்டாம், சரிங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் கேட்டிருக்காரு, தி காய் அப்படிங்கிற சகோதரர் கேட்டிருக்காரு, நான் பிரம்மச்சரியத்தில் இல்லாத நேரத்துல ரொம்ப ஆற்றல் வேஸ்ட் பண்ணேன், டைம்ஸ்ல எனக்கும் ரொம்ப திக்குவா இருந்துச்சு, நவ் எனக்கு டோட்டலி சரியாயிருச்சு. பழைய சென்ற தினத்தின் கேள்விகளில் நினைக்கிறேன் ஒரு சகோதரர் திக்குவாய் சம்பந்தமா கேட்டிருந்தாரு. அதற்கு சகோதரர் இன்னொரு சகோதரர், பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்கும் போது அவருடைய திக்குவாய் குணமாகிவிட்டதாக சொல்லுகிறார். அவருடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சகோதரர். பிரம்மச்சரியத்தில் உறுதியா வாங்க, எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலுமே அனைத்தையும் இறைவன் பாதத்துல வச்சுட்டு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நீங்க தூய்மையான மனிதரா வந்துட்டே இருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அவன் பாத்துக்குவான், சரிங்களா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. கிட்டத்தட்ட 30 நிமிடத்துக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் அடுத்தடுத்து கேள்விகள் பார்த்தா ரொம்ப லேட் ஆகி போயிடும். சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கமா கரெக்டா வரணும். ஏன்னா 30 நாள் கடந்துட்டோம், நமக்கு பொறுப்பு அதிகம். ஒரு மாது ஓம் ஒரு மாதத்தை கடந்துட்டோம், அடுத்த மாதம் வரை நம்ம ரீச் பண்ணணும். அடுத்தது 60 நாள் ரீச் பண்ணியே ஆகணும். இன்னும் கொஞ்ச நாள் போனா 48 நாள் வந்துருவோம். இன்னும் 2 வாரம் போனா 48 நாள் வந்துருவோம். 48 நாள் வந்துட்டா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை, உங்களுக்கே அந்த இம்யூனிட்டி வந்துடும் பிரம்மச்சரிய நாட்களை கடந்துட்டு போறதுக்கு. இந்த கொடூரமான இந்த விஷயம், நாய் வாயில் இருக்கிற அந்த எலும்ப புட்டிக்கு வீசுறது 48 நாளைக்கு கஷ்டம், புரிஞ்சுதுங்களா? நாய் வாய்க்குள்ள இருக்கிற எலும்பு, அதுக்குள்ள ரத்தம் வருதுன்னு கடிச்சு கடிச்சு சுவச்சு சுவச்ச பழக்கம் இருக்குது இல்லைங்களா? அந்த வாடை, அந்த டேஸ்ட், அந்த டேஸ்ட் பட்டோட தான் அந்த நாய் சுத்திட்டு இருக்குது. அந்த எலும்பு புடுங்கி வீசுறது 48 நாள் ஆச்சு ஆயிரும். அதனால அந்த 48வது நாள் வரை ரொம்ப உஷாரா வாங்க. இனி வரும் அடுத்த ஒரு நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியம், சாதாரண விஷயமே கிடையாது. உலகத்தில் இருக்கிற 95% மக்கள் ஆற்றல் விரயத்துக்குள்ள இந்நேரத்துல 30 நாள் கடக்கிறதுக்குள்ள விரயம் செஞ்சவங்களா தான் இருக்காங்க. நம்ம அதை கடந்து வந்திருக்கிறோம். ஒரு நாள் நாம தாண்டும் போதும் நம் உலகத்துல இருக்கிற 10% வந்துருவோம். ஒரு நாள் தாண்டும் போதும் 8% வந்துருவோம். ஒவ்வொரு நாள் தாண்டும் போதும் நம்ம 2%, 1% இருக்கிற மனிதர்களை நம்ம வர ஆரம்பிச்சிருவோம். ஆகவே இனி வரும் ஒவ்வொரு நாட்களும் நமக்கு மைல் ஸ்டோன் தான். உறுதியா வாங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். மீண்டும் நாளைய தினம் பிரம்மச்சரிய பயணத்துல சந்திக்கலாம்ங்க. சகோதரர்களையும் நான் பணிவா சொல்லிக்கிற விஷயம், வெளி உலகத்துல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். வெளி உலகத்துல ஆற்றல் விரயம் தான் இருக்கு, சரிங்களா? வெளியுலகத்துல வர செய்திகள் எல்லாமே உண்மைன்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அதே சமயத்துல அதை நம்பி நம்பி தானே இப்படி நம்ம சிக்கி சீரழிகிறோம், சரிங்களா? அதனால அதுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்கோங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். மீண்டும் நாளைய தினம் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.